அடிக்கிறவே இல்லை. லெமன் டீ குடிக்கலான்னு நாங்கள் போன ஸ்பாட்டு தான் பொன்மலை ரயில்வே ஒர்க் ஷாப் என்ட்ரன்ஸுக்கு நேர் ஆப்போசிட் ரோட்டில் இருக்கிற ஒரு சின்ன டீ கடை. இது மாதிரி சுற்றி மரநிழலுக்கு மத்தியில் ஒரு டீ கடை இருக்கிறது சிட்டிக்குள்ளே பார்க்குறதே ரொம்ப அபூர்வம். ரயில்வே ஒர்க் ஷாப்பில் வேலை செய்கிற எல்லாருமே அவங்களோட ஒர்க்கை முடிச்சுட்டு நேராக வர ஸ்பாட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த டீ கடையாக தான் இருக்கும். இந்த டீ கடையை இந்த இடத்துல இவங்க 30 வருஷமாக ரன் பண்ணிட்டு வராங்க. இவங்கக்கிட்ட 15 வெரைட்டியான டீ கிடைக்குது. டீயை தவிர இவங்க முடக்கத்தான் சூப்புன்னு சொல்லிட்டு ஒன்று போட்டுட்டு வராங்க. லெமன் டீ எடுத்து இவங்கக்கிட்ட அந்த சூப்பு தான் அதிகமாக சேல்ஸ் ஆகுது. சின்ன டீ கடையாக இருந்தாலும் இவங்க டெய்லி ஸ்லேட்டில் நல்ல நல்ல வசனமாக எழுதி போட்டுட்டு வராங்க. ஆனால் அது நமக்கு முக்கியம் இல்லை பாருங்களேன். அவங்க பக்கத்தில் பலகாரம்லாம் இருக்குது, எடுத்து சாப்பிடுங்கன்னு சொல்லவும் நமக்கு அண்ணன் அங்கிட்டு போயிடுச்சு. அப்போ தான் அண்ணன் சுட சுட சம்சாவை எடுத்துகிட்டு இருந்தார். அதை நம்ம வாயை சுட்டுப்புடுன்னு சொல்லிட்டு அதை நம்ம வாங்காமல் அவங்ககிட்ட ஸ்பெஷலான உளுந்த போண்டாவும் பருப்பு உடையும் வாங்கியிருந்தோம். வடையும் சம்சாவும் எல்லா இடத்துலையும் வாங்கி சாப்பிட்லாம் தான், ஆனால் இந்த உளுந்த போண்டா இவங்கக்கிட்ட மட்டும்தான் ஸ்பெஷல். இந்த பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க. இதோட டேஸ்ட் பிடிச்சி போய் கண்டிப்பாக இன்னொன்று வாங்கி சாப்பிடுவீங்க. முடக்கத்தான் சூப் டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா குறை சொல்கிற அளவுக்கு இல்லாமல் நல்லாவே இருந்துச்சு. சீரகத்தூள்லாம் மேலே தூவிருந்தாங்க, நல்லாவே சுல்லுன்னு இருந்தது. லெமன் டீயை பொறுத்தவரை 15 ரூபாய்க்கு உண்மையிலே ஒர்த்து தான். இது மாதிரி லெமன் டீ திருச்சியிலே எனக்கு தெரிஞ்சு இங்கே தான் கிடைக்கிது. கடைசியாக அவங்கக்கிட்ட லிம்கா டீன்னு சொல்லிட்டு ஒன்று வாங்கியிருந்தோம். அது அப்படியே லிம்காவோட ட்ரிங்க் அந்த ஃப்ளேவர்லேயே இருந்துச்சு. உண்மையிலே அது ரொம்ப சூப்பராகவே இருந்தது.